ஹலோ ப்ரோஸ், நீங்கள் பார்த்து கேட்க மாதிரி எதிர்பார்க்காத நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மார்வல் தாண்டர்போல்ஸ் படத்துக்கான மொதல் ட்ரைலர்ன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ட்ரைலர்னு சொல்லியிருந்தாலுமே 3 நிமிஷம் ட்ரைலர் மாதிரி தான் சொல்லலாம். பட் உண்மையை சொல்ல போனால் படம் இந்த ட்ரைலர்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு மாதிரி தான் சொல்லலாம். எந்த கிரிஞ்சுமே பண்ணாமல் கொஞ்சம் டார்க்காக அப்படியே வந்து ஒரு டார்க்காக வந்து ஸ்வைப் பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கதான் செய்யுது. இதே மாதிரி மொத்த படம் இருந்துச்சுன்னா வேற லெவலாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரைலர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்போக்கு இந்த ட்ரைலரில் என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாம். அண்ட் ஸ்பாலர்ஸ் எதுக்கும் வேணாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, இப்போ அங்கே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ரைலரோட சேர்த்தே ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்சைட் அவுட் 2 ஸ்டைலே பண்ண பாத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது நல்லா இருந்துச்சு. பட் அந்த போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாப் கையில 6 விரல் இருக்கிறது நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே 6 விரல் இருக்கிற மாதிரி தான் நினைச்ச. பட் அதுக்கப்புறம் தான் ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுல அந்த போஸ்ட் போட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் காமிச்சு இது வந்து ஒரு சின்ன எலியூசன் தான்ப்பா, அதை தாண்டி 6 விரல்லாம் இல்ல 5 விரல் தான் இருக்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சு அது வந்து 5 விரல் தான் 6 விரல் மாதிரி தெரிஞ்சிருக்கிற மாதிரி. நானுமே அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு போறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. சோ ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம பாப் கையில 6 விரல் இல்ல 5 விரல் தான் இருக்கு. நம்மளுக்கு தான் அப்படி 6 விரல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் தானே அந்த போஸ்டர்ல எதுமே இல்லன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே ட்ரைலர் பக்கம் வந்தா அப்பனா ட்ரைலருமே முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு மாதிரி தான் சொன்னோம். ட்ரைலர்ல எடுத்துமே பாத்தீங்க அப்பனா நம்ம எலினா பேலவா ரெட் கார்டனோட அந்த வீட்டுக்கு தான் வர மாதிரி காமிக்கறாங்க. ரெட் கார்டனுமே பாத்தீங்க அப்பனா இது வந்து ஒரு டோர் டாஷ் டெலிவரி காய் அந்த மாதிரி நினைச்சிட்டே அங்கேயே வச்சிட்டு போயிருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எலினான் மாதிரி. அவருமே டப்புனு பாத்தீங்க அப்பனா அந்த இடத்துல கிளீன் பண்ற வரமே காமிச்சிருப்பாங்க. பட் அவர் வீட்டுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிருக்க முடியும். அவர் வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்ஸ் இருக்கப்படுது. முக்கியமா அந்த ஒரு ரஷ்யன் ஈகிள் மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன், அதை பேஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரெட் கார்டன் பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நம்ம மியோலர் மாதிரியான ஒரு ஹேமரை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங்மே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் ரெண்டு பேருமே அப்படி பேசி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம எலினா பெலாவை பத்தி பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் ஜான்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது பிளாக் விடோவா பாத்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காங்க. இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கணும் மாதிரி தோணுதுல. அப்படி எலினா வரனால கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா வந்திருக்கலாம். பட் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூமர் என்றது இருக்கு, இந்த படத்துல நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் பிளாக் விடோவா திருப்பியுமே ரிட்டர்ன் ஆக போறாங்க மாதிரி எப்படின்னு கேட்கலாம். அதுதான் ஒரு ஐடியாவே இல்லைன்னு மாதிரி சொல்லணும். இது வந்து ஒரு மல்டிவர்சல் படமா கூட்டு போனாங்க அப்படின்னா கூட்டு வரக்கு நிறைய சான்ஸ்ன்றது இருக்கு நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் பிளாக் விடோவா. பட் ட்ரைலர் பார்த்த மாதிரி கிரவுண்டடா தான் இருக்க போது அப்படின்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் அதை தொடர்ந்து மார்வல் ஸ்டூடியோஸ் லோகமே போறாங்க. அந்த லோகம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எல்லோ கலர்ல இருக்கு. இது வந்து அந்த தண்டர்போல்ட்ஸ் லோகன் சொல்லி இருக்கு பாத்தீங்களா எல்லோ கலர்ல, அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி சொன்னாலுமே இந்த படத்துல சென்ட்ரி வர போறாரு, அதுதான் நம்ம பாப். சோ அந்த சென்ட்ரிக்கான அந்த ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அந்த லோகமே பாத்தீங்க அப்படின்னா அந்த எலிவேட்டரோட அப்படியே மேல போற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலினா பெலவா தான் நினைக்கிறேன் அப்படியே நின்று இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கியை காமிப்பாங்க. அவருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லுக்லன்றது இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா என்னமோ ஒரு ஹியரிங் ரூம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போயிருக்கிற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் அவரோட ஷோல்டர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பெண்றது இருக்கு. இந்த படத்துல இப்ப வரைக்கும் நம்ம பக்கியை வந்து ஒரு காங்கிரஸ் மேன தான் காமிக்க போறதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் பெண்மே இருக்கு. அண்ட் நம்ம ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர்ல பார்த்த ஜான் வாக்கரையுமே ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்குமே இப்ப வரைக்கும் குழந்தைன்றது பிறந்திருக்கு. ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கல்யாணம்ன்றதா இருக்கும். இப்ப அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையுமே பிறந்திருக்கு. பட் நம்ம ஜான் வாக்கரையுமே அந்த குழந்தைய கண்டுக்காம பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிப்ரெசிங்கா வந்து அவரு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரி பாத்துருக்காருன்னு தான் சொன்னோம். அதுதான் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர்ல அவர் ஓப்பனாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பரை போட்டு தர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. சோ அதை பார்த்தனா ஒரு ஆர்டிகல் தான் பாத்துருக்காரு. அவர் படிச்சிருக்க ஆர்டிகல் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபால் ஆஃப் அ ஹீரோன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ரூரி ப்ரௌன் கரெக்டா தான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரின்றது பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அந்த ரூரி ப்ரௌன் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் மாதிரி தான் சொன்னோம். சோ லைட்டா அவரை வந்து கிரெடிட் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீன்ல காமிச்சிருக்காங்க ஒரு சின்ன ரெஃபரன்ஸா. அண்ட் இப்ப ஜான் வாக்கருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது மட்டும் இல்லாம சில டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட டைம் லைன் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் நடந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மாதிரியுமே சொல்றாங்க. உண்மையா நம்மளுக்கு ஃபுல்லா தெரியல. பட் அந்த குழந்தைய பார்க்கும் போது ஒரு 2-3 வயசுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வச்சுதான் இப்ப வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் டைம் ஜம்ப் பண்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலேசியால எலினா பெலவா ஏதோ ஒரு ரோட்ல இருக்காங்க. அவங்க அப்படி ஒரு பில்டிங் பாத்துருக்காங்க. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு ஃபுளோர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருமே தெரிச்சோட நம்ம எலினா பெலவா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா திரும்பி ஸ்லோவா மாசம் நடந்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் நம்ம எலினா பெலவா கூட அந்த இடத்துல வந்து ஒரு பாம்ன்றது செட் பண்ணிருக்கலாம். என்னதை தொடர்ந்து நம்ம எலினா பாத்தீங்க அப்படின்னா சில காட்ஸ் எல்லாம் வந்து அப்படி வந்து ஒரு ஷேடோலயே போட்டு தர்ற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அதுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு மாதிரி தான் சொல்லுவோம் பாக்கிறதுக்கு. ஆனா அவங்க வர அந்த டோருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா லாபி விட்டமானு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். இது நம்ம வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அப்படின்னா மெயின் லாபின் மாதிரி வரும் மாதிரி தான் சொன்னோம். அண்ட் இதை தொடர்ந்து ஒரு லேப்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரம் மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அது எல்லாமே ஒரே முடக்க நடக்கிற மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்த ஷாட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலினாவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேப்கார வந்து கன் பாயிண்ட வச்சிருக்கான், அவனை டேக் டவுன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கன் பாயிண்ட்ல வச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலினா கையில வந்து என்ன ஒரு சீரம் மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு ரெட் கலர்ல இருக்குன்னு மாதிரி தான் சொன்னோம். இது வந்து அந்த பிளாக் விடோ படத்துல அந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்றதுக்காக ஒரு சீரம்
டேமேஜ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு சீரமா இருக்கலாம். லெட் இதுவுமே வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் மாதிரி பாத்தீங்க அப்படினா சென்ட்ரிக்கு கொடுக்க போறாங்க அந்த ஒரு சீரமா இருக்கலாம் மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படா வேற ஏதோ ஒரு லேப் மாதிரியான ஒரு லொகேஷன்ல பாத்தீங்க அப்படா நம்ம எலினா அவங்களோட அந்த டாக்டிக்கல் கியர் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு பாத்தீங்க அப்படா கன் பாயிண்ட் அப்படியே இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அனத்தை இருப்பானான் மாதிரி வந்து கன் எல்லாம் ப்ரிப்பேர் வச்சுட்டு போயிருக்கும் போது பாத்தீங்க அப்படா அவங்க சைட்ல பாப்பாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படா இந்த சில ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. இது நம்ம சென்ட்ரிக்கான அந்த ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் சொன்னோம். அதுவும் அந்த கலர் கூட பெர்ஃபெக்டா இருக்குன்னு தான் சொன்னோம். அந்த ஒரு பிளாண்ட் ஹேர் மாதிரி தான் நம்ம சென்ட்ரிக் இருக்கும். அதுலயுமே பாத்தீங்க அப்படா அந்த ஹேர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அது எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது பக்கத்துல பாத்தீங்க அப்படா சென்ட்ரிக்கான அந்த லோகோ இருக்கும் பாத்தீங்களா எஸ் லோகோக்கு பாத்தீங்க அப்படா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அந்த லோகோஸ் வரையப்பட்டிருக்கு. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் எவன்டா அது சென்ட்ரின் மாதிரி சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா அவர் வந்து மார்வலோட சூப்பர்மேன் மாதிரி சொல்லலாம் தான் நினைக்கிறேன். அவருக்கு சில டிஃப்ரெண்டான அந்த ஈகோஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. காமிக்ஸ்ல சென்ட்ரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆர்ஜின் ஸ்டோரின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். மூவில எப்படி காமிக்க போறாங்கன்னு சொல்லி ஃபுல்லா தெரியல. பாஸ்பிளே நம்ம கேப்டன் அமெரிக்கா போட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம்கான டெஸ்ட் சப்ஜெக்டா நம்ம பாபு இருக்கலாம் அப்படின்னு மாதிரியுமே சொல்றாங்க. சீரம் எல்லாம் கரெக்டா போட்டு விட்டாங்க. பட் போட சீரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால வந்து அவர் செம்ம ஓவர் பவர்டா மாறிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ்க்கு திருப்பி வந்து அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஒர்க்லயும் சரி அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சில கிரியேட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஓஎக்ஸ் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓஎக்ஸின் மாதிரி போனோம் கேட்டீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து தண்டர்போல்ட்ஸ் காமிக்ஸ் மாதிரி தான் சொல்லணும். 2023 டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேல் வந்து ஓஎக்ஸின்னு சொல்ல போற ஒரு குரூப் ஃபைண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஓஎக்ஸ் எது இங்க மென்ஷன் பண்றாங்களோ ஒன்னு அது ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அதுவும் இல்லாட்டி இப்ப வரைக்கும் அவெஞ்சர்ஸ் டவரோட ஓனரே வேல் மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. சோ நம்ம வேல் கம்பெனி ஏதோ ஓஎக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போல. சோ அதுதான் வந்து இப்ப வரைக்கும் அவெஞ்சர்ஸ் டவரை ஓன் பண்ணிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ சொல்ல சான்ஸ்ன்றது இருக்கு. அதனால கூட அந்த கிரியேட்ஸ்ல கூட ஓஎக்ஸ் அப்படின்னா போட்டுருக்கலாம். அண்ட் இது உண்மைதான் சொல்ற மாதிரியே பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒர்க்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் டவர் மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வாட்ச் டவர்னு சொல்லி எதுக்குலாம் மென்ஷன் பண்ணாங்க நார்மலான ஏதோ டவர் ஆன மாதிரி கேட்டீங்க அப்படின்னா காமிக்ஸ்ல நம்ம சென்ட்ரியோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச் டவர் தான் இருக்கும். அந்த வாட்ச் டவரை பாத்தீங்க அப்படின்னா கிளாக்னு சொல்ல போற ஒரு ஏஐ மாதிரி சொல்லலாம். அது மூலமா தான் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்க் பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த ஸ்டார்க் டவர்ன்றது கட்டியிருப்பாரு காமிக்ஸ்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இதுல கொண்டு வர போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கதான் செய்து அந்த ஸ்டவரை வாட்ச் டவரை மாத்த போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எலினா பெலாவை திடீர்னு நம்ம யூஎஸ் ஏஜென்ட்ன்றது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அப்படியே வந்து நம்ம எலினா பெலாவை மூஞ்சிர சுடலான் மாதிரி தான் பாக்குறாரு. எலினா பெலாவுமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு பேசாம யூஎஸ் ஏஜென்ட் கால்ல சுட்டுருக்கலாம்ல ஏன் எனக்கு திடீர்னு இப்படி தோணுச்சுன்னு சொல்லி தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கோஸ்ட் வராங்க. ஆன்மேன் அண்ட் தி வாஸ்ப் அந்த படத்துல பாத்துருப்பீங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான லுக் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வைப்ன்றது வருது அவங்களோட லுக்கு பார்க்கும்போது. அண்ட் அதே இடத்துக்கு டாஸ்க் மாஸ்டருமே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. டாஸ்க் மாஸ்டருக்குமே ஒரு புது லுக்ன்றதா கொடுத்துருக்காங்க. இது பெரிய அளவில் இல்லைன்னு மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் இதுல எல்லாருமே மாத்தி மாத்தி போட்டு தலைக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ்ன்றது வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம எலினா வந்து அவங்களோட அந்த கத்தியை தூக்கி கோஸ்ட் மேல ஏறிய கோஸ்ட் அதை வந்து ஃபேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதை பிடிச்சி டாஸ்க் மாஸ்டர் மேல வந்து தூக்கி வச்சுவாங்க. டாஸ்க் மாஸ்டருமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்றதுல ஐ மீன் பேரி பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து யூஎஸ் ஏஜென்ட் கிட்ட வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்புறம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு மாதிரி தான் சொன்னோம். நம்ம யூஎஸ் ஏஜென்ட் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சீல்டுன்றது இருக்கு. பட் நம்ம கேப்டன் அமெரிக்கா சீல்டு கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா சீல்டு போலே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் டிசைன் அது எதுவுமே இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பிளாட்டான ஒரு சீல்டு மாதிரி தான் இருக்கு. முதலாய் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல வந்து அந்த சீல்டோட ப்ரோட்டோடைப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் அதோட க்ளோசர் லுக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டர்ல பாத்துருக்க முடியும். அது பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சீல்டுன்றது ரொம்பவே ஸ்கிராச் ஆகி கிடக்குது. பிகாஸ் இந்த சீல்டை வந்து வேற ஏதோ மிஷன்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. பட் அந்த சீல்டு வந்து எப்படி டியூரபிளா இருக்குற மாதிரி ஒரு கேள்வி இருக்குதா செய்யுது. பிகாஸ் இது வைப்ரேனியமா இருக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது சுத்தமா கிடையாது. அதுமாதிரி லைட்டா சான்ஸ் இருக்கலாம். பட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அடமாண்டியமா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. அடமாண்டியம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்துல வரப்போது அதுல இருந்து இதுல வந்து ஒரு சின்ன லீட் அப் மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாபு வராரு. எல்லாருமே சண்டை போறதை நிறுத்திட்டு பாபு தான் வந்து டார்கெட் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம பாபா பிளே பண்றது பாத்தீங்க அப்படின்னா லூஸ் புல்மேன். அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே டாப் கன் மேவரிக் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாப்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. சோ பாப்னு சொல்லி ரெண்டாவது கேரக்டர் பிளே பண்றாரு மாதிரி தான் சொன்னா லூயிஸ் புல்மேன். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பாப் கிட்டயுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இந்த மாதிரி கேட்பாங்க. எவன்டா உனைய அனுப்பிடுது அந்த மாதிரிலாம் யாருமே அனுப்பிடல அந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆகுது. எல்லாருமே என்ன நடக்குது இந்த மாதிரி பாத்துருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டைமருமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹீட் பிளாஸ்டர்ஸ் மாதிரி அந்த இடத்துக்கு டாப்ல இருந்து வர மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார எஸ்கேப் ஆகாட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்து செம்ம ஹீட் ஆகி எல்லாருமே செத்து போடுவாங்க போல. அண்ட் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பாக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி சொல்லலாம் தான் நினைக்கிறேன். பட் நிறைய மக்கள்ன்றது இருக்காங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேல்மே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பக்கியுமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பாசிபிளி அவெஞ்சர்ஸ் 1 படத்துல நடந்த அந்த ஈவெண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன
சின்ன ட்ரிபியூட்டா இருக்கலாம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நடுவில் பாத்தீங்க அப்படின்னா லோக்கியோட செப்டர்ன்றது இருக்கு, அது எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதான் செய்து. அது மட்டும் இல்லாம நம்ம ஹாக்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அயன்மேன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்லி பின்னாடி அங்க வால்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லோக்கி செப்டர் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சிட்டாரு சம்பந்தப்பட்ட ஏதோ டெக்கா தான் இருக்கணும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. சந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா வேல்மே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புது வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி கொடுக்க பாத்துருக்காங்க. ஒரு டைமா அவங்க பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல்ன்றது மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் அப்படி நம்ம மார்வல் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. அங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த அசிஸ்டன்ட்மே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து சில சீக்வன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீக்வன்ஸ் பாக்குறோம். இதுல நம்ம பாப் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் நின்று இருக்காரு. அவருக்கு முன்னாடி நிறைய சோல்ஜர்ஸ் மாதிரியான சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன் பாயிண்ட்ல நம்ம பாபு புடிச்சு வச்சிருக்காங்க. அவரோட அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கிழிஞ்சுதான் இருக்கு. பாசிபிளி இதுக்கு முன்னாடி வந்து கன் சான்ஸ் எல்லாம் வாங்கிருப்பாரு இடமா, பட் ஹீலா இருக்கும் தான் நினைக்கிறேன் நம்ம பாப்க்கு. அதே மாதிரி திருப்பியுமே எல்லாருமே பாபு சொல்ற மாதிரியுமே காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து சார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கி வந்து அவரோட மெட்டல் ஆர்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்போசர் வெளியே எடுக்கிற மாதிரியுமே காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம பக்கியோட மெட்டல் ஆர்ம் பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி அந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல தான் பாத்திருப்போம். அதுல வந்து ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டா ராக்கெட்க்கு வந்து மெட்டல் ஆர்ம் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இப்போ காமிச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பாசிபிளி ராக்கெட்க்கு கிடைச்சது வந்து ஒரு சின்ன ரெப்ளிகா மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறேன். நம்ம நெபுலாவை பாத்தீங்க அப்படின்னா பக்கி கிட்ட வாங்கிட்டே திருப்பி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. எண்டத்தை தொடர்ந்து ஏதோ சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரெட் கார்டியன் வந்து ஏதோ சோல்ஜர் கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் நம்ம யூஎஸ்ஏ ஜென்மே வந்து ஏதோ ஒரு கார்ட் கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கிற மாதிரியுமே காமிக்கிறாங்க. அவரோட அந்த அமெரிக்கா பிளாக் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப டஸ்ட் ஆகி அப்படியே வந்து அழிஞ்சு போன மாதிரியான ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள சண்டை போட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நம்ம கோஸ்ட் ரெட் கார்டியன் அது மட்டும் இல்லாம எலின் அவங்க எல்லாத்தையுமே காமிப்பாங்க. அது எல்லாமே இந்த சிட்டிக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சண்டே வந்திருக்கும் போல. அண்ட் அதுக்கடுத்து சார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கி வந்து நம்ம ஒரு டெசர்டட் ஏரியால இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சில எனிமிஸோட அந்த வெஹிக்கல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா ஐக்கிய மூலமானு கூட சொல்லலாம். எப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கல்ஸ் எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் பண்றது பண்றாரு, அதாவது கவுத்துறாரு மாதிரி சொல்லலாம். எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குல்ல, பாசிபிளி டார்க் நைட் படத்துல பாத்துருப்போம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இதுலயுமே இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க போல. எண்டத்தை தொடர்ந்து நம்ம பாப் பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த சென்ட்ரி லோகோவை எடுக்கிற மாதிரியுமே காமிக்கிறாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோ வந்து அந்த ஒரு பிளாக் கலர் ஷூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா கோல்டு ரின்ட்டு அப்படியே நடந்து வர மாதிரியுமே காமிக்கிறாங்க. இதுவுமே பாசிபிளி நம்ம சென்ட்ரியா தான் இருக்கணும். அண்ட் அவர் நடந்து வரதுமே அவஞ்சர்ஸ் டவரா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தண்டர்போல்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலிவேட்டர் மூலமா வந்து அந்த அவஞ்சர்ஸ் டவருக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த எலிவேட்டர்ல வர்றது டோபி மேக்வேர் ஸ்பைடர்மேன்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸா இருக்கலாம் நினைக்கிறேன். பட் இது அவஞ்சர்ஸ் டவர் தான் 100% அழுத்தி சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஸ்டார்க் டவரை பாத்துருப்போம் பாத்தீங்களா. அது மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. சேம் டைப் ஆஃப் அந்த விண்டோஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவஞ்சர்ஸ் 1 படத்துல கூட பாத்துருப்போம் டோனி ஸ்டார்க் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன உடன் பேட்டர்ன் மாதிரி இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பேட்டர்னுமே இருக்கு. அந்த இடத்துக்கு எலிவேட்டர்ல நம்ம டாஸ்க் மாஸ்டர் தவிர எல்லாருமே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க வேல் கிட்ட பேசும்போது ஒரு குரூப் ஷாட் மாதிரி அந்த தண்டர்போல்ட் மெம்பர்ஸ் காமிப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு டாஸ்க் மாஸ்டர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. எலிவேட்டர் இல்லாம இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் டைட்டில் போடுறாங்க தண்டர்போல்ட்ஸ் மாதிரி. தண்டர்போல்ட்ஸ் போட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேஸ்ட்ரிக்மே வருது. எதுக்காக இந்த ஹேஸ்ட்ரிக் தண்டர்போல்ட்ஸ் டைட்டில் வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. அண்ட் டைட்டிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர்ல வந்து அந்த சென்ட்ரி கலர்ல தான் இருக்கு. அந்த டைட்டில் தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு டெசர்டட் ஏரியால மத்த தண்டர்போல்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு வெவிக்கல்ல வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த சில காட்ஸ் கிட்ட அந்த மாதிரி சொல்லலாம். சோ அந்த தகுந்த பக்கி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி இருக்கு. பட் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இருமே அந்த கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்துல வந்து அந்த ஒரு சின்ன வெப்பன் மாதிரி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஒரு சின்ன மைண்ட் மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். அது வந்து அந்த வெவிக்கல வந்து ஃபிளிப் பண்ணும், அதை வச்சு இவங்களோட வெவிக்கலுமே ஃபிளிப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏக்கு பக்கி இது சம்பந்தமே இல்லாம பண்ணணும் மாதிரி ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. பாசிபிளி இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ட்ரைலர்லயே வந்து டைசே பிராட்லி மேன பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்ன மாதிரி டெக்னிக்ன்றது யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பக்கிய வந்து திருப்பியுமே வந்து எவனோத்த வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்க சான்ஸ்ன்றது இருக்கு. அதோட அந்த ட்ரைலர்ன்றது முடியுதுன்னு மாதிரி தான் சொன்னோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் ஸ்ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ப்ரோஸ்.